এসে গেছে হাই বাইতে কেমন আছো কি হ্যাঁ দেরি হয়ে গেছে এই যমুনা 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 আমি তোমার জন্য এসেছি যমুনা তোমার নাম আমার মনে লেখা আছে আই লাভ ইউ যমুনা நிறைய பசங்க உங்கள்ட்ட வந்து ஐ லவ் யூன்னு சொல்லுவாங்க ஆனா அவங்க முகம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன பக்கம் தான் வரும் எல்லாரையும் வேண்டாம்னு சொல்லிடுவீங்க ஜமுனா ஐ லவ் யூ ஜமுனா তুমি জানে এই পাবলিক প্লেস আছে আর এখানে তুমি এপরে আগে ফিরে ভুলছো জমনা জমনা করছো এগুলো ভালো নাই என்ன ஜமுனா மூடு சரியில்லாத மாதிரி இருக்க இல்லையா அங்கிள் நல்லா தான் இருக்கேன் அந்த பெங்காலி பையன் தொந்தரவு தாங்க முடியல அப்பா முன்னாடி சொல்ல முடியுமா ஒரு பெங்காலி பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்ட மாதிரி நீயும் ஒரு பெங்காலி பையனை கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே இவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா கொன்னு தோலை உரிச்சு டோலப் பண்ணிடுவாங்க மூர்த்தி இந்த வந்துட்டாடா மூர்த்தி ஒரே டிடிஎஸ் எஃபெக்டா இருக்க வீடு இந்த மாசம் வாடகை ஷேர் பண்ணிக்கிறதுனாலதான் கல்கத்தால போடப்பே ஓடுது ஒரு நல்ல காதல் பாட்டு போடுக்கா பாட்டா எங்கே அவள் என்றே மனம் அந்த பாட்டு போடுக்கா எங்கே அவள் என்றே மனம் கேடுதே ஆவலால் ஓடிவா என் ஃப்ரெண்டு ஜே காதலுக்கா உயிரை கொடுக்க ரெடியா இருக்காங்க அவனுக்கா உயிரை உயிரை பாட்டு போடுக்கா உயிரே அக்கா எங்க ஜெய வந்து ஒரு பொண்ணை மிஸ் பண்ணி தேடுறாக்கா அதுக்கா காதலன் காதலை தேடுற மாதிரி பாட்டு போடுக்கா அதான் அந்த மெல்ல திறந்த காதல் இந்த கண் பார்வை தவிக்க ஒரே மீட்டிங்ல காதல் வருமாக்கா அப்படி ஒரு காதல் வந்தா அது உண்மையாக்கா அப்படி வந்த காதலுக்காக ஒரு பாட்டு போடுக்க நீங்களே கேட்டுட்டு இருந்தா எப்படி சார் நீங்க தான் கேளுங்க கேளுங்க கேட்டுனே இருக்கேன்னு சொல்றீங்க இந்த படத்துல இருந்து இந்த பாட்டு போடுக்கா சார் எந்த படத்துல இருந்து எந்த பாட்டு சார் அந்த படத்துல இருந்து அந்த பாட்டு போட்டீங்களே அதே மாதிரி இந்த படத்துல இருந்து இந்த பாட்டு போடுங்க இந்த பாட்டு கிடைக்கல பரவால அந்த பாட்டே போடுங்க சார் 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 நான் கொஞ்சம் பேஸ்டா ஹலோ யார் சார் நீங்க லைவ் புரோகிராம் போயிட்டு இருக்கல நீங்க பாட்டு உள்ள வரீங்க ஏற்கனவே போன் டார்ச்சர் இதுல நீங்க வரையா சார் அந்த போன் டார்ச்சர் என் फ्रेंड्स தான் அவங்க பேசாம இருக்கணும்னா நான் பேசணும் போடா நீ கம்யூனிட்டி பசங்களா நான் ஜெய பேசுறேன் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க இவங்கட அங்க வந்தா என் காதல் அவளுக்கு கேலம் போடுச்சு ஜெய பேசுறாண்டி ஒரு 100 ரூபாய் நோட் அடையாளம் வச்சு விதி பேர் சொல்லி பிரிஞ்சு போன ஒரு பொண்ணை உயிர் தீந்து போற அளவுக்கு தேடிட்டு இருக்கேன் அத போய் இப்படி கொச்சப்படுத்து உனக்கு காதல் பாட்டு பிடிக்குமே தான் காதல் மழையே எங்கே விழுந்தாயோ கண்ணில் உன்னை காணும் முன்னே மண்ணில் ஒளிந்தாயோ உன்னை அடைவது வாழ்வில் சத்தியமா நான் நடந்து கொண்டே எரிவது உனக்கு சம்மதமா அடி உனக்கு மனத்திலே என் நினைப்பு இருக்குமா வாழ்ந்த வாழ்வனுக்கும் வாழும் நாட்களுக்கும் பொருளே நீதான் உயிரே வாராய் காதல் மழையே எங்கே விழுந்தாயோ
நான் உன் அண்ணங்கிறத கோயமுத்தூர்லயே மறந்துரு. இங்க எல்லாம் உன் அண்ணி ராஜன் தான். உன் பெங்காலி அண்ணி காலில் விழுந்த ஆசீர்வாதம் வாங்கிட்ட தட்டில் சாதம் கூட ரெண்டு கரண்டி விழும். உங்களுக்கு எப்படின்னா? என்ன கேட்காத, எனக்கு கரண்டிலேயே ரெண்டு விழும். டே குணா, இவனை அடையாளம் தெரியுதா? எனக்கு தெரியுமே, நீ நானும் பிஎஸ்ஜி ஆர்ட்ஸ் கடையில் படிக்கும் போது தம்பி பையன் பிறந்திருக்கான்னு மிட்டாய் கொடுத்தே, அவன் தானே? அப்ப விவரம் தெரியாத வயசு அந்த வெக்கக்கட்ட விஷயத்தை மிட்டாய் கொடுத்து கொண்டாடிட்டேன். எது எப்படியோ என் தம்பி எனக்கு குழந்தை மாதிரா. தபஸ்வி, டார்ச்சர் சாம்பர், பிளீஸ் கம். துமாரா தேவர், தேவர் கால்ல விழுறா, கால்ல கால மாத்தி விழுந்து கவுத்துட்டானே. இனி ஒரு கரண்ட் சோறு கூட கிடைக்காது. டேய், வந்த உடனே ஃபாலிங் லவ்வா? சும்மா தமாசு ஜமுனா, அது என் தம்பி குணா. கோயம்புத்தூர்ல படிச்சு வேலை தேடி இங்க வந்திருக்கான். இனிமே இங்கதான் இருக்க போறான். குணா ஒரே டாட்டர், அது அவங்க அம்மா. ஹலோ ஹலோ ஹலோ, வெயில் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குல்ல? கால் ரொம்ப சுடுதுமா. சுடுதான என்ன குண? இது பாவம் ஜமுனானி. தண்ணி ஊத்தி செடி வளர்க்குற மாதிரி இவன் ஜொல்லு ஊத்தி வேற எதையோ வளர்க்கறான் போல இருக்கு. சும்மா உனக்கு கால ஆசிட் தான் ஊத்தணும். ஜே, டேய், அஞ்சு நாள் எங்கட போய் தொலைஞ்சீங்க? எங்கேயாவது நோட்டு கீட்டு அடிச்சு உங்களை ஜெயில தூக்கி போடாங்கன்னு நினைச்சேன். நோட்டை அடிக்கிறதுக்காக போல ஜே, நோட்டை எண்றதுக்காக போனோம். நோட்டை என்னவா? ஆமா ஜே, நான் இங்கதோ நீ விளையாட்டா ஒரு பொண்ணை தேடி அலையிருந்து நினைச்சோம். எங்களுக்கு தெரிஞ்செல்லாம் ஜாலியான ஜெய தானே. அதான் நீ தேடுற நோட்டு கிடைக்காதான் வழி இருக்கான்னு யோசிச்சு பார்த்தோம். இங்கேருந்து நேராக திருப்பதி பஸ்ஸில் ஏறணும். இந்த திருப்பதியில் உண்டியில் விழுற பணம் இருக்குல்ல ஜே, அதை பப்ளிக் யார் வேணால் எண்ணலாம். அந்த வேலையை செஞ்சால் இலவசமாக சாப்பாடு போட்டு தங்குறதுக்கு இடமும் கொடுக்குறாங்க. நாங்கள் நாலு நாள் அங்கே தங்கி அந்த வேலையை செஞ்சோம் ஜே. எதுக்கு தெரியுமா ஜே? ஒரு வேலை நீ தேடுற அந்த 100 ரூபா அந்த உண்டியில் விழுந்திருந்தா? கட்டுக்கட்டாக அவ்வளோ பணம் நாங்கள் பார்த்ததே இல்லை ஜே. இங்கே பார்த்தியா, எண்ணி எண்ணி பெருவிரல் ரகையெல்லாம் தேஞ்சு போச்சு. சாரி ஜே, எங்கள் கண்ணுக்கு அந்த நோட்டு ஆகப்படவே இல்லை. ஏச்சி பரவாயில்ல, தேங்க்யூ, தேங்க்ஸ். நோட் கிடைக்கலன்னா பரவாயில்ல, உங்களை மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிங்களே அதே போதும். ஜே பசிக்குது ஜே. சாப்பிட்லையா? காலையில் சாப்பிட்டது ஜே, கையில் பஸ்ஸுக்கு தான் காசு இருந்தது. திருப்பதி லட்டு கோவிந்தா இருந்துச்சு, ஆனால் நாங்கள் வர்ற வழியிலே சாப்பிட்டோம் ஜே. சரி பரவாயில்ல, எங்கிட்டையும் 10 ரூபா தான் இருக்கே, ஒன்று பண்ணலாம். நேராக எம்எல்ஏ ஹாஸ்டல் போகலாம், அங்கே அப்பா மீட் பண்ணிட்டு அப்படியே கேன்டீனில் சாப்பிட்லாம். எல்லாமே நீ அக்கௌண்ட்ல தின்னுட்டு போறதுக்கு நான் என்ன சத்திரமாயா நடத்திட்டு இருக்கேன்? கதுல நார் உரிப்பையா? நானு விருந்த நில வெண்ண எடுக்கிறவன் தான் இந்த சட்டமுத்து. அண்ணே நான் நீ பேசுறத எல்லாம் வாங்க வாங்க. இவனுங்க எல்லாம் யாரு? எல்லாரும் கட்சிக்காரங்க, சொந்தக்காரங்க, ஊர்க்காரங்க. இத்தனை பேர்ல எவனையாவது என் சொந்த அக்கௌண்ட்ல திங்க விட்டு போன? 4வது வட்டத்தின் சார்பாக இந்த பொன்னாடையை நிறுத்தியா? நிறுத்து. கண்ட பண்ணாடங்க என் அக்கௌண்ட்ல தின்னுகிட்டு இருக்கானுங்கன்னு கட்டிக்கிட்டு இருக்கேன். நீங்க மட்டும் பொன்னாடை போட்டுக்கிட்டு இருக்கீங்க. எவ்வளவு ஆச்சு? 4300. எவ்வளவு? 4300. 4300. வேண்டாம். நிலைமைக்கு இல்லப்பா வேணாப்பா, அந்த எம்எல்ஏ பேசுறத ஒரு ஃபுல் மீல் சாப்பிட்ட மாதிரி இருக்கு. வாங்கடா. দেখো দেখো কি খবর বেরিয়েছে, দেখো ভালো করে দেখো। என்னடா
இங்க பாத்தியா என்னங்க இது ஜமுனா இத பாரு ஐயோ டேய் குத்து கல்லாட்ட குணா இங்க இருக்கும் போது அவன் செத்து போயிட்டான்னு பேப்பர்ல நியூஸ் வந்திருக்கு அந்த பேப்பர் காரங்களை நான் சும்மா விட போறதில்ல கேஸ் போட யார் வேணடா அது வேணாம் அந்த நியூஸ நான் தான் கொடுத்தேன் என்னதே நீ செத்து போயிட்ட நீ நியூஸ் கொடுத்தியா என்ன பைத்தியக்கார வேலை பாக்குற நீ இப்ப சொல்ல செத்து போனேன போட்டோ போட்டு பேப்பர்ல ஏன் கொடுத்த வீட்ல எல்லாரும் அப்செட் ஓ ப்ராப்ளம் என்ன இன்னைக்கு நான் இந்த பேப்பர்ல கொடுத்த நியூஸ் வேணா பொய்யா இருக்கலாம் ஆனா கூடிய சீக்கிரம் இது நிஜமாவே நடந்துரும் இதே பேப்பர்ல இதே ஆபிச்சரி காலத்துல இந்த நியூஸ் நிஜமாவே வந்துரும் ஜமுனா நீ மட்டும் முடியாதுன்னு சொன்னா நீ என்ன கேப்ப நான் ஏன் முடியாதுன்னு சொல்லுவேன் ஒண்ணு புரியலையே உனக்கே நல்லா தெரியும் ஜமுனா நான் சத்தம் போட்டு பேசவே மாட்டேன் அதனாலதான் எனக்காக என் ரத்தத்தையே சத்தமா பேச வச்சிருக்கேன் என் ரத்தம் நெகட்டிவ் தான் ஆனா உங்ககிட்ட இருந்து பாசிட்டிவான பதில் தான் எனக்கு வேணும் ஜமுனா ஐ லவ் யூ நீ சரின்னு சொன்னா நம்ம கல்யாணம் நடக்கும் கல்யாணத்துக்கு அப்புறம் கூட நான் உன்னை கட்டி பிடிக்க மாட்டேன் உன்னை கசக்க மாட்டேன் உனக்கு வலிக்குமே முத்தம் கூட கொடுக்க மாட்டேன் நீ உன்னை பூ மாதிரி வச்சுப்பேன் நீ எப்போ ஃப்ரெஷ்ஷாக இருக்கலாம் வாழ்க்கை பூரா நான் உன்னை தொட்டனா என்னன்னு கேளு நீ இங்கே நின்னா நான் இங்கே தான் நிற்பேன் ஐ லவ் யூ ஜமுனா